இப்போது ஒரு சில வசனங்களை வாசித்து நாம் தியானித்து ஜெபித்து இந்த கூடுகையை நிறைவு நிறைவு செய்கலாம் ஏசாயாத்திரசியின் புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் பதினெட்டு பத்தொம்போதாவது வசனம் ஏசாயாத்திர்கதரசியின் புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தொம்போதாவது வசனம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்களும் அதை அறியீர்களா நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் இது தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட க கத்துடைய வசனமாக இருந்தாலும் இதை நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு இதை சுதந்திரமாக எடுத்துக்கொள்ள நான் விரும்புகிறேன் எல்லாரும் அந்த வசனத்துக்கு நேராக உங்கள் கவனத்தை திருப்புங்கள் இது கத்த சொன்ன வார்த்தை இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் அவர் செய்கிற காரியம் ஒரு புதிய காரியமாக இருக்கிறது பழையதல்ல புதியதை அவர் செய்கிறார் இப்பொழுதே அது தோன்றும் இனி கொஞ்ச நேரம் பொறுத்தல்ல இது நாளைக்கல்ல அடுத்த வருஷம் அல்ல பல ஆண்டுகள் க முடிந்த பிறகும் அல்ல இப்பொழுதே தோன்றும் என்று சொல்லுகிறார் புதிய காரியம் இப்பொழுதே தோன்றும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார் அது என்னவென்றால் அதை நீங்கள் அறியீர்களா நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குகிறேன் என்று கத்த சொல்லுகிறார் அவாந்திர வழி வனாந்திரம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே நாம் செல்கிற பாதையானது மிகவும் வேதனைக்குரியது சோதனைகள் கண்ணீரின் பள்ளத்தாக்கு பல வேதனைகள் வியாதி துன்பங்கள் அது மட்டுமல்ல மரண கண்ணிகள் வந்து நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது உண்டு இப்போ கல்லுமுள்ளான பாதை மேடு பள்ளமான பாதை இது யாரும் நாம் விரும்பவே மாட்டோம் அப்படிப்பட்டதான ஒரு பாதை தான் வனாந்திர வழி இந்த வனாந்திரத்தை குறித்து சொல்லும்போது அங்கே மணல் பாங்காய் கிடக்கும் அது மட்டுமல்ல காற்று அடிக்கும் வெயில் காற்று அடித்து கொண்டிருக்கும் ஒரு ஒரு மரத்தை பார்க்க முடியாது ஒரு நிழலை பார்க்க முடியாது நான் செல்லுகிற பாதையானது இவ்வளோ கடினமான பாதை யாரும் நாம் விரும்பாத பாதை இந்த பாதையின் வழியாகத்தான் கத்தர் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டே வந்தார் ஆனாந்தரத்திலே வழிநடத்திக் கொண்டு வந்தார் ஆகையினாலே அநேக நேரங்களில் அவர்கள் முறுமுறுத்தார்கள் மோசைக்கு எதிராகி நின்றார்கள் கல்லுகளை எடுத்து கொண்டார்கள் அவர்கள் பல கத்தரை எரிச்சல் ஊட்டுகிற அநேக காரியங்களை இந்த வனாந்திரத்திலே செய்தார் ஆனால் கத்தர் நமக்கும் இந்த வனாந்திர வழியை தான் வைத்திருக்கிறார் அவர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்ற என்னவென்றால் புதிய காரியத்தை செய்கிறேன் அது இப்பொழுதே தோன்றும் அது என்னவென்றால் வனாந்திரத்திலே வழியை உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறார் வனாந்தர மணல் பாங்க மணல் மேலே அந்த கொடும் வெயில் அடித்து கொண்டிருக்கிற நேரத்தில் மணல் மேலே நடக்கிறது மிகவும் கடினமான காரியம் வனாந்திரம் இதில் ரொம்ப காலை வைத்து நடக்கிறது என்றால் ரொம்ப கஷ்டமான காரியம் ஆனால் இதில் கத்தர் என்ன செய்கிறார் என்றால் இதில் வழியை உண்டு பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார் அது ஆங்கிலத்தில் சொல்லும்போது வனாந்திரத்தில் வழி என்று சொல்ல தமிழில் வழி என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆங்கிலத்தில் ரோடு என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்படியானால் அந்த வனாந்திர வழி பாதையிலே நமக்கு ரோடு கத்தர் அமைத்து தருகிறார் அப்படி நாம் நெருக்கங்கள் வழியாக கஷ்டங்களின் வழியாக போராட்டங்கள் வழியாக நடந்து கொண்டு இருந்தாலும் நமக்கு ஒரு வழியை கத்தர் ஆயத்தம் பண்ணி தருகிறார் அந்தந்த நேரத்துக்கு கத்தர் அந்த வழியை நமக்கு விசாலப்படுத்தி அழகாக அதில் கத்தர் நம்மை நடத்தி கொண்டே செல்கிறார் அது ரோடு ரோடு மேலே நடந்தால் எவ்வளவு எடறாதபடிக்கு நாம் சாய்ந்து சேர்ந்து போகாதபடிக்கு நாம் செம்மையாக கால்களை வைத்து நடந்து செல்ல முடியுமோ அப்படியே அந்த ரோடு வழியாக கத்தர் ஏற்படுத்தின அந்த பாதை வழியாகவே நாம் நடந்து செல்கிறோம் என்பதிலே நீங்கள் ரொம்ப உறுதியாக இருக்க வேண்டும் கஷ்டங்கள் வரும்போது நெருக்கங்கள் வரும்போது பாரங்கள் வரும்போது சோர்ந்து போகவே கூடாது கத்தர் இந்த வனாந்திரத்திலே ஒரு வழியை எனக்கு ஏற்படுத்தி என்னை நடத்தி கொண்டே போவார் என் குடும்பத்தை நடத்துவார் என் பிள்ளைகளை நடத்துவார் என்ற நிச்சயம் நம்முடைய இருதயத்தில் எப்போதும் இருக்க வேண்டும் கத்தர் வைத்த வழியை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் இலதுபுறம் ஒன்றும் சாய்ந்து விடாதபடிக்கு அந்த கத்தர் வைத்த வழியிலே அவர் பின்னாலே கடந்து செல்வோம் அது மட்டுமல்ல கத்தர் முன்னாலே செல்லுகிறார் இஸ்ரேல் ஜனங்களுக்காக அக்னி ஸ்தம்பமும் மேகஸ்தம்பமும் இரவிலும் பகலும் பாதை காட்டும்படியாக வெளிச்சம் காட்டும்படியாக இருந்ததல்லவா அதே வண்ணமாகவே கத்தர் நம்மையை இந்த நாட்களில் நடத்தி கொண்டு தான் வருகிறார் சோதனைகளை பார்த்து சூழ்நிலைகளை பார்த்து கலங்கி தவித்து கண்ணீர் விட்டு வேதனையோடு நீங்கள் ஒருபோது இருக்கவே வேண்டாம் முறுமுறுத்து கொண்டு இருக்க வேண்டாம் கத்தர் பாதத்தில் போவோம் கத்தர் வழி காட்டுவார் கத்தர் தருகிற அந்த வழியிலே செம்மையாக அவர் நடத்தி கொண்டே செல்லுவார் அவர் முன்னே கடந்து போகிறார் அவர் அது மட்டுமல்ல முன்னே போகிறது மட்டுமல்ல ஏதாவது தடைகள் இருந்தால் அவர் முன்னே சொல்லுகிறபடினாலே தடைகள் விலகிவிடும் அது இடராதபடிக்கு நான் அவர் பின்னாலே போக முடியும் அது மட்டுமல்ல அவர் அடுத்த வழி அடுத்தபடியாக சொல்லுகிற காரியம் என்னவென்றால் அவாந்திர வழியிலே ஆறுகளை உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறார் ஆறுகள் ஆறுகள் அங்கே பாருங்கள் ஒரு சின்ன நீரோடை மட்டுமல்ல நீரோடை என்று சொல்லவில்லை ஒரு சின்ன குளம் என்று சொல்லவில்லை ஒரு தங்கி தண்ணீர் தேங்கி நிற்கும் என்று சொல்லவில்லை அது ஆறுகள் பாய்ந்து வருகிற இடம் ஆடு ஆறு மட்டுமல்ல ஆறுகள் அப்படியானாலும் அந்த வனாந்திரத்து வனாந்திரத்திலே அவாந்திர வெளியிலே ஒன்றுமில்லாத இடத்திலே கத்திரங்க ஆறுகளை வர பண்ணுகிறார் ஆறுகள் வந்து பாய்ந்து கொண்டிருக்கும் ஒரு தண்ணீர் ஆறு நாம் பார்ப்போமானாலும் வீட்டின் பக்கத்திலே நம்ம தோட்டத்தின் பக்கத்திலே ஒரு ஆறு வருமானால் அது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நமக்கு நமக்கு தண்ணி இருக்க எந்த தட்டுப்பாடும் இருக்காது நம்முடைய எல்லாம் செழிப்பாக இருக்கும் ரொம்ப சந்தோஷப்படுவோம் அல்லவா அதே வண்ணமாகவே கத்தர் அவாந்திர வழியிலே வனாந்திரத்திலே ஆறுகளை உண்டு பண்ணுகிறார் மிகுந்த செழிப்பாய் அந்த இடத்தை மாற்றுகிறார் இது இதெல்லாம் மனுஷனால் கூடாதது ஆனால் கத்தர் செய்கிற அதிசயமான காரியம் ஹாலலு ஹாலலூயா ஆச்சரியமாய் அவருடைய ஜனத்தை நடத்துகிறார் நாம் இந்த கஷ்டங்களையும் பாடுகளையும் இந்த கோர வெயிலையும் கொடுங்காற்றையும் தான் பார்க்கிறோமே தவிர கத்தர் வைத்திருக்கிற வழியையும் கத்தர் வைத்திருக்கிற அந்த செழிப்பான பிரதேசத்தையும் ஆறுகளையும் அந்த தண்ணீரையும் நான் நோக்கி பார்க்கிறது இல்லை ஆகையினாலே நாம் தவறி விடுகிறோம் விழுந்து விடுகிறோம் பலவிதமாக முறுமுறுத்து கத்துடைய பாதையை விட்டே விலகி வேற ஏதாவது நல்ல வழி கிடைக்கும் கிடைக்குமா என்று புறப்பட்டு செல்லுகிறோம் அங்கு சில நேரம் சிலர் அந்த பாதையிலே போய் வேதனைப்படுகிறார்கள் அந்த கத்தர் நடத்தாத பாதை வழியை விட்டு விலகி தங்கள் விருப்பப்படி சில பாதைகளின் வழியாக சென்று அவர்கள் தப்பித்துக்கொள்ள கொள்ள வழி இல்லாதபடிக்கு திணறிக் கொண்டிருக்கிறார்கள் அப்புறம் கால் எடுத்து வைக்க முடியவில்லை போக முடியவில்லை நாம் இயேசுவின் பின்னாலே அவர் வைத்த பாதையிலே கடந்து போவோமானால் அவர் செம்மையாய் பரம காணான் வரைக்கும் நம்மை நடத்தி கொண்டு போவார் என்பதிலே எந்த சந்தேகமுமே இல்லை ஆலலுயா ஆலலுயா ஆகையினாலே நம்முடைய குடும்பத்தில் வருகிற வறுமைகள் தரித்திரங்கள் பலவிதமான பற்றாக்குறைகள் இதில் முறுமுறுத்து கொண்டு ராதபடிக்கு இஸ்ரோவில் ஜனங்கள் அதைத்தான் செய்தார்கள் இந்த நாட்களில் நாமும் அப்படி இருப்போமானால் அவர்களுக்கும் நமக்கும் வித்தியாசமே இல்லை கத்துருடைய பாதத்திலே போய் அவர் எப்படி நம்மை நடத்த போகிறார் என்பதை அவருடைய ஆலோசனை பெற்றுக்கொள்வோமானால் அவர் அழகாக ஒரு பாதை வைத்திருப்பார் அந்த ரோடு வழியாக அவருடைய பாதையிலேயே நாம் கடந்து செல்ல முடியும் அது மேன்மையாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் திருப்தியாக இருக்கும் கத்தர் அப்படியாய் நம்மை நடத்த அறிந்திருக்கிறார் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அது எப்பேற்பட்ட நிலைமையாக இருந்தாலும் நாம் அவர் அவர் வைத்திருக்கிற வழியிலே அவர் கடந்து செல்வோம் கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் அதற்கு அதற்காக நாம் கலங்கி கொண்டு வேதனைப்பட்டு கொண்டு இந்த கானக பாதையை விட்டுவிடவே கூடாது கானக பாதை காடும் மலையும் தான் நமக்கு இருந்தாலும் அவர் அதில் செழிப்பை உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார் ஆறுகளை உண்டு பண்ண வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் ஆகையினாலே இந்த ஏசாயா திருக்குதரசின் நாற்பத்தி மூணாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை நாம் படிப்போமானால் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் முந்தி நடந்த காரியங்களை குறித்து அல்லது பல ஆண்டுகளுக்கு முன்பாக வந்த பல சோதனைகளை குறித்து அல்லது முந்தி நம்முடைய வாழ்க்கையிலே முந்தி நடந்தது ஊழிய பாதையிலே முந்தி நடந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே முந்தி குடும்பத்திலே முந்தி நடந்த காரியங்களை நாம் நினைத்து கொண்டிருக்க வேண்டாம் சிந்திக்க வேண்டாம் இவர் கத்தர் செய்கிறது புதிய காரியம் தான் என்றாலும் நீங்க முந்தினதையே நினைத்து நினைத்து கலங்கி கொண்டு இருக்க வேண்டாம் அதை சிந்திக்கவே வேண்டாம் என்று கத்த சொல்லுகிறார் சிந்திக்கவே வேண்டாம் நான் புதிய காரியத்தை உங்களுக்கு செய்கிறேன் அது இப்பொழுதே தோன்றும் இப்பொழுதே தோன்றும் அந்த வார்த்தையை நீங்கள் அப்படியே இருதயத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் அதை விசுவாசியுங்கள் இது மனுஷ வார்த்தை அல்ல கத்தர் சொல்கிற வார்த்தை நீங்கள் எந்த சூழ்நிலையில் வைக்கப்பட்டிருந்தாலும் இப்பொழுதே ஆண்டவர் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்யும்படியாக தேவனாக இருக்கிறார் உங்கள் நடுவில் வந்திருக்கிறார் உங்கள் குடும்பத்துக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார் உங்கள் வீட்டுக்குள்ளே அவர் வந்து அப்படி செய்யும்படியாக விரும்பி கொண்டிருக்கிறார் நீங்கள் இடம் கொடுங்கள் புதிய காரியத்தை அவர் செய்கிறார் புதிக்காக காத்திருப்போம் அவர் செய்கிற புதிய காரியம் ஆச்சரியமாயிருக்கும் அதிசயமாயிருக்கும் மனுஷர் செய்யக்கூடாதது மனுஷர் சிந்திக்கவும் மாட்டார்கள் அப்படிப்பட்ட காரியத்தை கத்தர் நமக்கு நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய வாழ்விலே நம்முடைய ஊழியத்திலே நம்முடைய சபையிலே செய்ய வல்லமை உள்ளவராய் இன்னும் இன்றைக்கும் காத்து கொண்டே இருக்கிறார் ஹலலுயா லூயா கத்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாகத்தான் இந்த நேரத்தில் அவர் வந்திருக்கிறார் அதாவது ரூத்தின் புஸ்தகத்தில் நாம் படிக்கும்போது ரூத் மோபவியப் பெண்ணாக இருந்தாள் அவள் பாருங்க அந்த தேசத்தை விட்டு தன்னுடைய இனத்தையும் விட்டு ஜனத்தையும் விட்டு தன்னுடைய மாமியாரோடு மாமியாரோடு கூட அவள் வந்து கொண்டே இருக்கிறாள் அவளுக்கு புதிய இடம் புதிய வழி புதிய பாதை அவளுக்கு எப்படி இருக்கணும் ஒன்றுமே தெரியாது என்றாலுமோ இவ்வளோ நாளும் அவள் அனுபவித்தது ஒரு வனாந்திரமான இடம்தான் மனாந்தரத்தை தான் அனுபவித்து கொண்டிருந்தாள் அங்கு அந்த வீட்டுக்குள்ளே மரணம் தொடர் மரணங்கள் கண்ணீரின் பள்ளத்தாக்கு வேதனை எல்லாவற்றையும் அவள் அனுபவித்து தன்னுடைய மாமியாரோடு கூட இருக்கிறாள் ஆனால் ஒன்று அறிந்து கொண்டாள் இந்த மாமியாரின் தேவன் யார் என்பதை அறிந்து கொண்டாள் ஹால லூயா தேவன் வனாந்திரத்திலே வழியை உண்டு பண்ணுகிறவர் என்று அவள் அறிந்து அறிந்திருந்தாள் அது மட்டுமல்ல வாந்திர வழியிலே ஆறுகளை உண்டு பண்ணுகிறவர் என்று அவள் அறிந்திருந்தாள் அவள் விசுவாசித்தாள் என்றாலுமோ அவளுக்கு எது எந்த காரியமும் அவளுக்கு கைகூடி வரவில்லை அவள் ஆனால் கத்திரை விசுவாசித்தபடியினாலே மாமியாரை பின்தொடர்ந்து வந்தபடியினாலே மாமியாரின் பின்னாலே அவள் வந்து கொண்டிருந்தபடியினாலே அவளுக்காக ஒரு புதிய காரியத்தை தேவன் அவளுக்கு ஏற்படுத்தி வைத்ததை அவள் சுதந்திரித்து கொள்ள முடிந்தது அலலூயா அப்பத்தின் வீடாக பெத்தலைஹேமிலை வந்து அவள் கதிர் பொறுக்கத்தான் சென்றாள் நான் என் வாழ்நாளெல்லாம் என் கதிர் பொறுக்கி தான் நான் என் மாமியாரும் நானும் பிழைக்க வேண்டும் என்று ஒருவேளை நினைத்திருக்க கூடும் என்றாலுமோ கத்தர் அவளுக்காக வைத்திருந்த அந்த புதிய காரியம் எவ்வளோ மேன்மை உள்ளதா இருந்தது பார்த்தீர்களா தேவென்ற பிள்ளைகளை கத்தரை விசுவாசித்து கத்தரை பின்பற்றி நமக்கு முன்னோடிகளாக இருந்த கத்துடைய பிள்ளைகளுடைய அனுபவங்களை பின்பற்றுவோமானால் கத்தை நிச்சயமாகவே புதிய காரியத்தை செய்ய உங்கள் குடும்பத்திலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் செய்ய வல்லவராக இருக்கிறார் அது மட்டுமல்ல அவளுக்கு கிடைத்தது ஒரு அவள் எந்த வயலிலே போய் கதிர் பொறுக்கினாலோ அந்த வயலுக்கு எஜமாட்டியாகவும் மாற்றப்பட்டாள் எவ்வளவு பெரிய புது புதிய காரியம் எவ்வளவு மகிமையான காரியம் எவ்வளவு ஆச்சரியமான காரியம் கனவுல கூட நினைத்திருக்க மாட்டாள் அது அவளுக்கு கிடைத்தது பெரிய பாக்கியம் இப்படியாய் கர்த்தர் நமக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்பத்திலும் செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார் இன்னும் கத்துடைய வசனம் என்ன சொல்கிறது என்றால் எழுதின நிருபம் நான்காவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் எபேசியர் நிருபம் நான்கு இருபத்தி நான்கு மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவன்டைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் இங்கு பௌலப்போசலன் சபையாருக்கு சொல்லு பேசு சபைக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால் புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் புதியது ஒரு மனுஷன் புதிய புதியவனாய் மாறுகிறான் அது எப்போதென்றால் அவன் மறுபடி பிறக்கும்போது புதிய மனுஷன் ஆய் அதாவது ரட்சிக்கப்படும் போது ஒரு புதிய அனுபவத்துக்குள்ளே வர முடிகிறது வருகிறான் புதிய அனுபவத்துக்குள்ளே ஞானஸ்நானம் பெறும்போதும் பரிசுத்தாவியினால் நிரப்பப்படும் போதும் அது புதிய வாழ்க்கை புதிதாகிக்கொண்டே கொண்டே வருகிறது அதுதான் புதிய மனுஷன் அது எப்படிப்பட்ட மனுஷன் என்றால் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன் அது நீதியுள்ள நீதியால் நிறைந்தது பரிசுத்தத்தால் நிறைந்தது தேவண்ட சாயலால் நிரப்பப்பட்டது அப்படிப்பட்ட ஒரு புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் அது ஒரு கட்டளையாக கொடுக்கிறார் அப்படியானால் புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டுமானால் பழையது ஒன்று இருக்கிறதல்லவா பழைய மனுஷன் அதாவது அதில் அதே அதிகாரத்தில் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு அந்த பழைய மனுஷனை களைந்து விட வேண்டும் அதை வைத்து கொண்டிருக்க கூடாது ரெண்டு புதிய மனுஷனும் பழைய மனுஷனும் சேர்ந்து இருக்கவும் முடியாது ஒன்றில் புதிய மனுஷன் இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் பழைய மனுஷன் இருக்க வேண்டும் இப்போ திட்டமாக சொல்லுகிறார் முந்தின நடக்கை அதாவது ரட்சிக்கப்படுவதற்கு முந்தி நம்முடைய வாழ்க்கையிலே நடந்த பல சீர்கேடான வாழ்க்கை முறைகள் பல பாவங்கள் பல பல அசுத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து நம்மை சூழ்ந்து கொண்டிருந்ததல்லவா நம்மை கூட பின்தொடர்ந்தே வந்து கொண்டிருந்த சில பாவங்கள் முந்தின நடக்கை அது மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷன் அது மோசம் போக்கும் இச்சை இச்சையினால் நிறைந்தது பழைய மனுஷனுடைய நடவடிக்கை அதெல்லாம் களைந்து விட வேண்டும் அதை விட்டு விட வேண்டும் அதை மறுபடியும் தரித்து கொண்டிருக்க கூடாது ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லியும் ஞானஸ்நானம் பெற்றேன் என்று சொல்லியும் பர்சுத்தாவியினால் நிரப்பப்பட்ட அந்நிய பாஷைகளை பேசுகிறேன் வரங்கள் உண்டு என்று பலவிதமாக ஆவியானவருடைய கிரியைகள் என்னில் உண்டு என்று சொல்லி கொண்டிருந்து இன்னும் பழைய மனுஷனுடைய கிரியைகள் இருக்குமானால் கத்துடைய நாமம் மகிமைப்பட முடியாது கத்துடைய நாமம் தூஷிக்கப்படும் ஆகையினாலே தேவனுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டவர்கள் ஒவ்வொருவரும் இந்த பழைய மனுஷனுடைய காரியங்களெல்லாம் விட்டுவிட்டு புதிதான ஆவி உள்ளவர்களாகி அந்த புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும் இது ஒரு கட்டளை நிச்சயமாகவே இதை கத்துடைய பிள்ளைகள் அனைவரும் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் ஆவிக்கிற கோலத்தில் இந்த நாட்களில் இந்த பரிசுத்தம் ஆகி கொண்டு வருகிறது பழைய மனுஷனுடைய நடக்கைகள் இன்னும் பெருகி கொண்டே வருகிறது முந்தின காலத்தில் செய்த ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக செய்த பாவங்கள் அசுத்தங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் கூட இந்த நாட்களில் அதை பின்தொடர்ந்து வருவதற்கு இடம் கொடுக்கிறோம் அதை களைந்து போட வேண்டும் அந்த பழைய மனுஷனுடைய அனைத்து சுவாபங்களையும் அனைத்து கிரியைகளையும் நாம் என்ன செய்ய வேண்டும் களைந்து விட வேண்டும் அதை விட்டு விட வேண்டும் அதாவது இந்த பழைய மனுஷனுடைய காரியங்கள் என்று அது சொல்லும்போது கோபம் கீழே வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இருபத்தஞ்சாம் வசனத்திலேருந்து முப்பத்தி ரெண்டாவது வசம் வசனம் வரைக்கும் அந்த எபேசியர் நிருபத்துக்கு பவுல எழுதி வைத்திருக்கிறார் பொய் கோபம் திருடல் திருடுகிறது கெட்ட வார்த்தை பேசுகிறது ஆவியானவரை துக்கப்படுத்துகிறது முப்பத்தொன்றாம் வசனத்தில் கசப்பு கோபம் மூர்க்கம் கூக்கிரல் தூஷணம் வேறு எந்த துர்க்கணமும் உங்களை விட்டு நீங்க கிடவது இனி ஒருவருக்கொருவர் நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் மன்னிப்பு கொடுக்க வேண்டும் ஒரு ஒரு இடத்துல யாராவது மனஸ்தாபம் இருக்குமானால் அவர்களை மன்னிக்க வேண்டும் இந்த இருதயத்தில் அதை ஒரு பகையாக வைத்து கூடாது கசப்பு முப்பத்தொன்னாம் இருதயத்தில் தான் அந்த கசப்பு வெளியில் தெரியாது உள்ளம் கசந்து கொண்டே இருக்கிறது இந்த கசப்பு இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து கோபமாக மாறுகிறது அந்த நபரை காணும்போது கோபம் அந்த கோபம் இனி கொஞ்சம் பெரிதாகி பெரிதாகி மூர்க்கமாய் மாறுகிறது இன்னும் மூர்க்கம் பெரிதாகி பெரிதாகி கூக்குரல் உண்டாகிறது அது மட்டுமல்ல அப்புறம் எல்லா தூஷணம் வெளியே தெருவெல்லாம் தெருகிற மாதிரி பல போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்து இதை இந்த பழைய மனுஷனுடைய கிரியைகள் அந்த குணங்கள் நம்மிடத்துல இருக்குமானால் அது மிகுந்த ஆபத்தான காரியம் இந்த வனாந்திர வழியிலேயே கத்த வைத்திருக்கிற இந்த பரிசுத்த பாதையிலேயே நாம் கடந்து செல்ல முடியாது இங்கே நாம் தவறிவிடக்கூடும் விழுந்து விடக்கூடும் இதில் நாம் மேன்மையாக இருக்க முடியாது பரிசுத்தம் அடையும்படியாக அந்த புதிய மனுஷனை நாம் தரித்து கொள்ள வேண்டும் மெய்யான நீதி மெய்யான பரிசுத்தம் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்டது இந்த புதிய மனுஷன் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான் அவன் மெய்யான நீதி இது பொய் ஒன்றும் கிடையாது நீதி நீதியினால் நிறந் நிறைந்திருக்கிறது பரிசுத்தினால் நிறைந்திருக்கிறது தேவனுடைய சாயலால் நிரப்பப்பட்டது இதுதான் புதிய மனுஷனுடைய குணலட்சணங்கள் இதை கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் தரித்து கொள்ள வேண்டும் பழைய மனுஷனுடைய எல்லாம் களைந்து போட்டு அதை விட்டுவிட வேண்டும் அதை எடுத்து எடுத்து வைத்து கொள்ளக்கூடாது அதை இறக்கம் பாராட்டி இருதயத்தில் கொஞ்சம் இருக்கட்டும் என்று ஒரு வாரத்தில் வைத்திருக்க கூடாது அதை அப்படியே ஆண்டவருடத்தில் போய் சொல்லி அறிக்கையிட்டு இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு கழுவப்பட்டு அது மட்டுமல்ல பரிசுத்த அக்கினியினாலே சுட்டரிக்கப்பட்டு சுட்டரிக்கப்பட்டு அந்த கர்த்தருடைய பரிசுத்தத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும் இன்னும் ஒரு வசனத்தை கூட நாம் படிக்கலாம் ரெண்டு எழுதின நிருபம் நான்காவது அதிகாரம் பதினாறாவது வசனம் ரெண்டு குருந்தியர் நான்கு பதினாறு ஆனபடியால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது அப்போ இந்த உள்ளான மனுஷன் அதாவது நாம் இந்த புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறோம் அல்லவா இந்த புதிய மனுஷன் என்ன செய்யப்படுக படுகிறது என்றால் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது ஒரே நாளிலே நாம் புதிதாக்கப்படுகிறதில்லை நாம் ரட்சிக்கப்படும் போது நம்முடைய பாவங்களை உடனேயே கத்தர் மன்னிக்கிறார் இனி இந்த போராட்டங்கள் நமக்கு உண்டு பாவ போராட்டங்கள் நம்மோடு வந்து போராடி கொண்டே இருக்கும் அனுதினமும் இன்றைக்கு ஜெயித்து விட்டோமானால் நாளைக்கும் அது நம்மை போராடும் நம்மிடத்தில் வந்து போராடும் இனி ஒரு வருஷம் பொறுத்தும் வந்து போராடும் மரண பறையும் இந்த போராட்டம் நமக்கு இருந்து கொண்டே இருக்கும் அந்த உள்ளான மனுஷனில் நாம் நாளுக்கு நாள் புதிதாகிக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் இன்றைக்கு நான் ஆவியிலே நிரப்பப்பட்டேன் அந்நிய பாஷைகளை பேசினேன் கத்தரின் பாவங்களை குறை குறைச்சங்களை எல்லாம் மன்னித்து ஒரு நல்ல மகிழ்ச்சியான அனுபவத்தை தந்தார் ஒரு சுத்தமான அனுபவத்தை தந்தா நான் பரிசுத்தமாக இருக்கிறேன் என்று எண்ணிக்கொண்டிருப்போம் அடுத்த நிமிஷமே ஒரு தவறு வந்து நம்மை கீழே அமழ்த்தி போட்டுவிடும் ஆகையினாலே அதற்கு நாம் கலங்கவும் வேண்டாம் பயப்படவும் வேண்டாம் இடம் கூடாமல் இருந்து அதை மேன்மேலும் ஜெயித்து கொண்டே இருக்க வேண்டும் நாளுக்கு நாள் அந்த உள்ளான மனுஷன் புதிதாக்கப்பட்டு கொண்டே புதிது புதிது கொண்டே இருக்க வேண்டும் புதிய அந்த மனுஷனை நாம் தரித்து கொண்டோம் அல்லவா புதிய மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்க உள்ளான மனுஷனுக்குள்ளே நம் புதிதாக்கப்பட வேண்டும் அதற்கு சுருக்கமாக ஒரு டெஃபினிஷன் என்னவென்றால் ரெண்டு குறைந்தேர் ஐந்து பதினேழு ரெண்டு குறைந்தேர் ஐந்து பதினேழு இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் பழவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின ஆமேன் ஹலலுயா ஹலலுயா அப்படியானால் கிறிஸ்துவுக்குள் எப்போதும் நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால் கிறிஸ்துவுக்குள் நாம் நம் முழுவதும் கிறிஸ்துவுக்குள் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நம்முடைய குடும்பம் முழுவதும் நம்முடைய சபை முழுவதும் கிறிஸ்துவுக்குள் இருக்குமானால் அது புது சிருஷ்டி புதுசு புதிதாக அவர் புதிதாக்கிக் கொண்டேதான் இருப்பார் புதியதாகத்தான் காணப்படும் அங்கு பழசுக்கு இடமே இல்லை ஆலூயா ஆலலூயா கத்தர் புதியன செய்து கொண்டே இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய சபையிலே ஊழியத்திலே புதிய புதிய காரியங்களை செய்வேன் என்று சொன்னவர் செய்து கொண்டேதான் இருக்கிறார் இன்னும் செய்வார் இனிமேலும் செய்வார் கத்துடைய வருகை பரியந்தும் அந்த காரியங்களை செய்வதற்கு அவர் போதுமான தேவனாக இருக்கிறார் ஹால லூயா ஹால லூயா முந்தினதே நினைத்து கொண்டே இருக்க வேண்டாம் கலங்கி இருக்க வேண்டாம் கிறிஸ்துவுக்குள் போய் நாம் புகுந்து கொள்ளுவோம் அவர் இடம் வைத்திருக்கிறார் மகளே எனக்குள்ளே வா என்னிடத்துல வந்து விடு என்னிடத்துல உன் எல்லாம் சொல்லு எனக்கு எனக்குள்ளே வந்து வாசம் பண்ணு என்று விரும்பி அழைக்கிறார் இருக்கரம் நீட்டி அழைக்கிறார் ஆகையினாலே கிறிஸ்துவுக்குள் போய்விடுவோம் அப்போது நம்முடைய வாழ்க்கை நம்முடைய பேச்சு முறை அணுகுமுறை நம்முடைய பார்வை மன்னிக்க முடியாத சோபம் கோபம் எரிச்சல் எல்லாம் நீங்கி போய்விடும் ஆலூயா நீங்கள் பல நாட்கள் பிரயாசப்பட்டு 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 பார்த்திருப்பீர்கள் தோல்வியை மேல் தோல்வியை அடைந்திருப்பீர்கள் இப்போது நீங்கள் கிறிஸ்துக்குள் போய்விடுங்கள் ரத்தத்துக்குள் மறைந்து கொள்ளுங்கள் அப்படியே சிலுவை நிழலுக்குள்ளே போய் தஞ்சம் புகுந்து கொள்ளுங்கள் அங்கு ஒன்றுதான் தான் நமக்கு கிடைக்கிற புதிய அனுபவம் புதிய காரியம் எல்லாம் புதிதாயின சகலமும் புதிதாக்கப்படுகிறது என்று வசனம் சொல்லுகிறது புதிதாக்கப்படுவோம் கத்தர் இந்த புதிய அனுபவத்துக்கு என்றுதான் கத்தை நம்மை தெரிந்து கொண்டார் நம்மை அழைத்திருக்கிறார் ஆகையினால் இந்த புதிய அனுபவத்தை அனந்தனமும் பெற்றுக்கொள்ளுவோம் ஆக கத்துடைய வருகை பரியந்தம் நம்முடைய மரண நேரம் வரைக்கும் இந்த புதிய அனுபவத்துக்குள்ளே நாம் தேறினவர்களாக காணப்பட வேண்டும் வெளிப்படுத்தல் விசேஷத்தில் பார்க்கும்போது ஒரு புதியதாக புதிய காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது வெளிப்படுத்தல் விசேஷம் இருபத்தோராவது அதிகாரம் முதலாவது வசனம் பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன் முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின இப்போ பாருங்க இனி வரப்போகிற நாட்களிலே இனி உள்ள நாட்களிலே கத்துடைய வருகைக்கு பின்பு நடக்கப்போகிற காரியம் வந்த பிறகு அதாவது இந்த உலகத்தை அவர் எப்படி சிருஷ்டித்தாரோ அப்படியே இந்த வானமும் பூமியும் அகன்று போய்விடும் இப்போது நாம் பார்க்கிற இந்த வானம் இந்த பூமி இந்த முன்தினவிகள் ஒழிந்து போயின அப்படியே ஒழிந்து போயிடும் அப்படியே நீங்கி போயிடும் எவ்வளோ ஆச்சரியம் அல்லவா கத்திர ஆச்சரியமா இந்த வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் ஆதி ஆகமோ முதலாம் அதிகாரத்திலே வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்டது அது ஒழுங்கின்மையாய் கிடந்தது வெறுமையாய் கிடந்தது அழகான மனுஷர் குடியிருக்கும்படியாக அழகாய் குடியிருப்புக்காக இவ்வளவு அழகாக நேர்த்தியாக சிருஷ்டித்தார் இனி இந்த வானமும் இந்த பூமியும் ஒழிந்து போய்விடும் முந்தினதெல்லாம் ஒழிந்து போய்விடும் கத்தர் ஒரு புதிய வானத்தையும் பூமி புதிய பூமியும் சிருஷ்டித்த சிருஷ்டிப்பார் அது இங்கு அப்படியாய் புதிதாக காணப்படும் இந்த புதிய வானத்தையும் புதிய பூமியும் சிருஷ்டிப்பது மட்டுமல்லாமல் நீ ரெண்டாவது வசனத்தில் வெளிப்படுத்தல இருபத்தி ஓராவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்தில் பார்க்கும்போது புதிய யோவானாகிய நான் புதிய இருசிலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்து நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன் பாருங்கள் அந்த புதிய வானத்தில் புதிய பூமியில் இனி பழையது ஒன்றும் இருக்க முடியாது இல்லையா இப்போ ஒரு புதிய எரிசலயம் இறங்கி வருகிறது அது ஒரு பரிசுத்த நகரம் அதுக்கு பரிசுத்த நகரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது புதிய எரிசலையம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இங்குதான் கத்துடைய பிள்ளைகளை பூர்ணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்களை அவருக்காக காத்திருக்கிற தேவ பிள்ளைகளை அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களை பழையற்பாட்டின் காலத்திலே கத்திற்காக வைராக்கியமாய் ஜீவித்த பரிசுத்தவான்களை அனைவரையும் இங்கு அவர் இந்த புதிய இரு வைத்திருக்கிறார் வைக்கிறார் அதை அதோட அதோடைய விளக்கங்களை குறித்து இருபத்தோராம் அதிகாரம் முழுவதுமாக சொல்லப்பட்டிருக்கிறது அது முத்துக்களால் வாசல்கள் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு அதிக அழகான மதில்கள் உண்டு அது பொன்தளம் போட்ட வீதி அங்கு ஆட்டுக்குட்டியானவர் விளக்காக இருப்பார் அவர் ஆலயமாகவும் இருப்பார் தேவன் சிங்காசனத்திலே வீற்றிருப்பார் இப்படி ஒரு வர்ணிக்க முடியாத ஒரு அழகான நகரம் பரிசுத்த நகரம் புதிய எரிசலையும் ஹால லூயா ஹால லூயா இந்த புதிய எருசுலேமுக்குள்ளே நாம் போக வேண்டுமானால் இந்த புதிய மனுஷனை தரித்தவர்களாக தரித்தவர்களாக பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டு புதிதாக்கப்பட்டு கிறிஸ்துவின் சாயலை தரித்தவர்களாக அவருடைய கிறிஸ்துக்குள்ளாக ஜீவித்தவர்கள் மட்டுமே இந்த இதுக்குள்ளே இந்த புதிய எருசுலேமுக்குள்ளே பிரவேசிக்க முடியும் ஹால சும்மா எல்லாரும் போயிடலான்னு நினைக்க வேண்டாம் இந்த புதிய எரிசிலையுமே நீங்கள் வாஞ்சிக்கிறீர்களா இதுக்குள்ளே போக வேண்டும் என்று விரும்புகிறீர்களா அப்படியானால் உங்களுடைய வாழ்க்கை புதிதாக்கப்பட வேண்டும் உங்களுடைய ஜீவியம் புதியதாக விளங்க வேண்டும் உங்களை புதிய வழியாக தான் கத்தன உங்களை நடத்தி கொண்டு போகும்படியாக அழைத்து கொண்டு வந்தார் வனாந்திரத்தில் தான் அவர் நடத்தினாலும் அங்கே அவர் பாதைகளை வைத்திருந்தார் ஆறுகளை வைத்திருந்தார் பரிசுத்தாவியானுடைய தூய நதி உங்களுக்குள்ளே பாய்ந்து கொண்டே இருந்தது உங்களை செழிப்பாக்கும்படியாக உங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக தேவசாயலை தரித்து கொள்ளும்படியாக இவ்விதமான நல்ல பாதையின் வழியாக அவர்கள் நடத்தி கொண்டு வந்தாரே நீங்கள் ஏன் இந்த பரிசுத்தத்தை அடைந்து கொள்ள முடியாது ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டதல்லவா அந்த இரத்தத்தினாலே நம்மை கழுவி நம்மை அனுதினமும் பரிசுத்தமாக்குகிறார் பரிசுத்தாவியானோ நம்மை பரிசுத்தமாக்குகிறார் இந்த வேத வசனம் நம்மை பரிசுத்தமாக்குகிறது பரிசுத்தத்தை விட்டு அங்கும் இங்கும் அலசடிப்பட்டு கொண்டு இருப்பீர்களானால் இந்த பழைய மனுஷனுடைய குணாதிசயங்களோடு இந்த பரிசுத்த பாதையிலே செல்லுவதற்கு முற்படுவீர்களானால் இந்த பரிசுத்தமான புதிய இரு பிரவேசிக்கும் பாக்கியத்தை இழந்து போவீர்கள் என்பது நிச்சயம் 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 காலம் நெருங்கிவிட்டது கத்துடைய வருகை நேரம் மிகவும் சமீபமாகிவிட்டது உலகத்தின் காரியங்கள் எல்லாம் கத்துடைய வருகையை தான் சுட்டி காட்டி கொண்டே இருக்கிறது ஏசு சீசர்களோடு வருகை குறித்து பேசும்போது பேசின வார்த்தைகள் இந்த நாட்களில் ஒவ்வொன்றாய் அணு அணுவாய் நிறைவேறிக் கொண்டு வருகிறது ஒரு எழுத்தும் பிசகாமல் நடந் நடந்தேறி கொண்டு வருகிறது இந்த நாட்கள்ல தலைகளை உயர்த்துவோம் இந்த மகிமையின் ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுவோம் அந்த புதிய எரிசிலேமுக்காக கத்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அஸ்திபாரங்களுள்ள நகரத்திற்காக நம்ம ஆயத்தப்பட்டு கொள்வோம் இந்த புதிய எரிசிலேயமுக்குள்ளே பிரவேசிக்கும் பாக்கியத்தை கத்த நமக்கு தந்திருவாராக இங்கே பாருங்க அதிலே வெளிப்படுத்தல் விசேஷம் இருபத்தி ஓராது அதிகாரம் கடைசி வசனத்தை நாம் படிக்கலாம் இருபத்தி ஒன்று வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு தீட்டுள்ளதும் அருவறுப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதும் ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை ஜி ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள் ஹலலூயா இப்போ பாருங்கள் அந்த அது பரிசுத்த நகரம் என்று சொன்ன அல்லவா புது எருசலேம் என்று சொன்னேன் அல்லவா அப்படியானால் இந்த புது எரி தீட்டுள்ளவர்கள் அங்கே வர முடியாது அருவறுப்பு உடையவர்கள் அங்கே வர முடியாது பொய்யை நடப்பிக்கிறவர்கள் வர முடியாது இன்னைக்கு தாராளமாக பொய் சொல்லி விடுகிறோம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னாலும் நாவிலே பொய் வார்த்தைகள் வந்து விடுகிறதல்லவா அதெல்லாம் நாவெல்லாம் சுத்திகரிக்கப்படட்டும் நான் சின்ன காரியங்கள் விளையாட்டுக்கானு பொய் சொல்ல வேண்டாம் சொல்லக்கூடாது நம்முடைய பிள்ளைகளிடத்துல பொய்யை சொல்லிவிட்டு எங்கேயோ கடந்து போகிறோம் இது கூட தவறு என்று தான் நான் சொல்லுகிறேன் பொய்யான வார்த்தைகள் ஒன்றும் நம்முடைய வாயிலே வரக்கூடாது பொய்யை நடப்பிக்கிறது ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை பொய்யான வார்த்தை மட்டுமல்ல பொய்யாய் சில காரியம் கிரியைகளை கூட செய்து விடுகிறோம் இந்த கிரியைகளெல்லாம் நாம் கழுவப்பட வேணும் இயேசுவன் ரத்தத்தினாலே தீட்டு அருவறுப்பு தீட்டை குறித்து மார்க்கு சுவிசேஷன் ஏழாம் அதிகாரம் இருபத்தோராம் வசனத்தில் அந்த தீட்டு என்று சில பாவப்பட்டியல் சொல்லப்பட்டிருக்கிறது இப்போது படிப்பதற்கு நேரம் இல்லை நீங்களே படித்து கொள்ளுங்கள் மார்க்கு சுவிசேஷன் ஏழாம் அதிகாரம் இருபத்தோராம் வசனத்திலிருந்து எழுதப்பட்டிருக்கிறது தீட்டு பாவங்கள் இதெல்லாம் தீட்டு ஒன்றும் இந்த புதிய அரசிலேம்குள்ளே பரிசுத்த நகரத்துக்குள்ளே பிரவேசிப்பதில்லை ஆனால் பொய்யை நடப்பிக்கிறவர்கள் தீட்டுள்ளவர்கள் அருவருப்பை நடப்பிப்பிக்கிறவர்கள் யாரும் அதுக்குள்ளே நுழையவே முடியாது ஆட்டுக்குட்டியாரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள் ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டு அவருடைய பாவம் மன்னிக்கப்பட்டு அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு ஆவியினாலே நிரப்பப்பட்டு பரிசுத்தமாய் ஜீவித்து அவருக்கு பிரியமானதை நடப்பித்தவர்கள் மட்டும்தான் இந்த புதிய சிலையம் ஆகிய பரிசுத்த நகரத்துக்குள்ளே அவர்கள் பிரவேசிக்க முடியும் ஆம் தேவனுடைய பிள்ளைகளே ஆரம்பத்தில் சொன்ன வசனத்தின்படி இந்த மனாந்திர பாதை இது கொஞ்சம் காலந்தான் ஆனால் அதில் வழியே வைத்திருக்கிறார் ஆச்சரியமான வழி அற்புதமான வழி அழகான வழி நேர்த்தியான வழி அதில் செல்லுகிறவர்களுக்கு இடரல் இல்லை வேதனை இல்லை அவர்களுக்கு எந்த பாரத்தையும் சுமந்து கொண்டு தெரிய வேண்டிய அவசியம் போக வேண்டிய அவசியம் இல்லை கத்தர் கூட இருந்த அந்த வழியிலே கரம் பிடித்து அழகாய் நடத்துவார் சில நேரம் அவர் தூக்கியும் சுமப்பார் கரம் பிடித்து நடத்துகிற கத்தர் நடக்க முடியாத இடம் வரும்போது கத்துடை பிள்ளையை உன்னை தூ தனியே விட்டு விட்டு முன்னே போகிறார் அவர் போகிற வழியிலே உனக்கு நடக்க முடியாத நேரம் வரும்போது அவர் உன்னை தோளின் மேல் தூக்கி கொண்டு சுமக்கிறார் இந்த நல்ல தேவனுடைய வழியிலே அவருடைய நாம் பின்பற்ற கடமை இதற்கு நாம் மாறாக ஏதோ சாக்கு போக்குகளை சொல்லி நம்முடைய விருப்பப்படி நம்முடைய மனதும் மனசும் மற்ற மனசு விரும்புகிறபடி மனுஷ வார்த்தைகளை கேட்டு அதன்படி கர்த்தருடைய வழியை விட்டு கர்த்தருடைய பாதையை விட்டு இந்த சுவையான பாதையை விட்டு நம்ம விலகிவிடவே கூடாது இது நித்தியத்திலே நம்மை கொண்டு சேர்க்கிற ஜீவனுள்ள வழி ஜீவனுக்கு போகிற வாசல் விரிவும் நெருக்கமும் இடுக்கமுமான வழி இதனை கண்டுபிடிக்கிற ஒரு சிலர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இயேசுவே சொன்னார் அந்த வார்த்தையை ஆனால் பெரும்பாதையான வழி இருக்கிறது விசாலமான வழி இருக்கிறது அதன் வழியாய் போகிறவர்கள் அநேகர் ஒன்றும் இல்லை தட்டு முட்டும் இல்லாமல் போயிடலாம் அழகாக போயிடலாம் ஆனால் எரு எருநரகத்திலே பங்கடைவது தான் அந்த வழியின் முடிவு ஆகையினால் இயக்கத்துடைய பிள்ளைகள் இந்த மகிமையான பரிசுத்த நகரத்துக்குள்ளே புதிய நகரத்துக்குள்ளே நாங்கள் நாம் செல்ல வேண்டானா வேண்டுமானால் இந்த புதிய அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளுவோம் புதிய அனுபவம் நமக்கு இலவசமாக கத்தர் வைத்திருக்கிறார் மகிமையாய் வைத்திருக்கிறார் ஆச்சரியமாய் வைத்திருக்கிறார் ஆகையினால் அவரே பின்தொடர்ந்து வருவோம் அழைத்தவர் உண்மை உள்ளவர் வாக்குத்தம் பணியினவர் உண்மை உள்ளவர் உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தை கொடுத்தாரோ உங்களுக்கு என்ன தரிசனத்தை கொடுத்தாரோ அவர் அதை மாற்றுகிறவர் அல்ல மா மாறி போகிறவரும் அல்ல அதை அப்படியே நிறைவேற்றுவார் எந்த சந்தேகமுமே இல்லை தான் மாறுவார்கள் ஆனால் கத்தர் ஒருபோதும் மாற மாட்டார் இந்த மகிமையான புதிய எரிசிலைமலுக்குள்ளே இந்த பரிசுத்த நகரத்துக்குள்ளே இயேசுவோடு நித்திய 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 காலமாக பிரவேசித்து மகிமையாய் வாழுவதற்கு இந்த நாட்களில் கொஞ்சம் உபத்திரவத்தை பொறுமையாய் சகித்து அவருடைய பின்னாலே கடந்து போவோம் கத்த நம்மை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிக்கிறார் இந்த வசனத்தின் மூலம் கத்தர் உங்களோடு இடைப்படுவாராக கிரியை செய்வாராக ப பழைய மனுஷனுடைய எல்லா குணங்களையும் விட்டு விடுவோம் புதிய மனுஷனை தரித்து கொள்வோம் கிறிஸ்துவுக்குள் இருப்போம் அவர் கடைசியிலே மகிமையிலே கொண்டு சேர்க்க அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவனவன்ட கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று ஏசு சொல்லுகிறார் ஆவியானவர் சொல்லுகிறார் ஆவியானவர் சொல்லுகிறார் என்று சொல்லிவிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும் எவ்வளோ ஒரு எச்சரிப்புக்குரிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது வேத வசனமாக இருக்கிறது ஆகையினாலே நாம் இதில் எதை தெரிந்து கொள்வோம் பரிசுத்தம் நீதி இன்னும் நீதி செய்து இன்னும் பரிசுத்தம் அடைந்து மகிமைக்கு ஆயத்தப்படுவோமா இல்லாவிட்டால் இன்னும் இருக்கிற நிலைமையிலேயே இந்த குறைகளோடு குற்றங்களோடு இந்த பழைய மனுஷனுடைய நடத்தைகளோடு நடந்து இந்த மகிமையை இழந்து போய்வதற்கு நம் காரணமாக இருப்போமா ஆராய்ந்து பார்ப்போம் ஒப்பு கொடுப்போம் இந்த வசனம் உங்களோடு கத்துடைய ஆவியானவர் பேசுகிறார் உணர்த்துகிறார் இந்த வசனத்துக்கு அப்படியே கீழ்ப்படிவோம் ஜோ ஜோ பண்ணலாமா இந்த எந்தெந்த வார்த்தைகள் உங்களுடைய உள்ளத்துல ஆவியானவர் கிரியை செய்தாரோ அது உங்களுடைய உள்ளத்துல அதை அதை குறித்து நீங்கள் ஆண்டவரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் பேசுங்கள் அவர் தகப்பனை போல உங்களை நடத்துவார் ஆலோசனை தந்து நடத்துவார் தாயை போல தேற்றி நடத்துவார் அவர் எதையும் செய்ய வல்லவர் உங்களுக்காக என்ன காரியத்தை நீங்கள் அவரிடத்தில் கேட்கிறீர்களோ அதை செய்வதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய ஊழியத்திலே உங்களுடைய குடும்பத்திலே உங்கள் பிள்ளைகள் நடுவிலே அவர் புதிய காரியத்தை செய்வேன் என்று சொல்லுகிறார் புதிய காரியம் நீங்கள் புதிய இரு பிரவேசிப்பதற்கு புதிய காரியத்தை செய்து மகிமையோடு அங்க கொண்டு சேர்க்க வல்லவராயும் இருக்கிறார் ஹாலலூ ஜெபிகலாம் ஜெபிக்கலாம் ஹாலலூயா ஸ்தோத்ரம் சோத்ரம் 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 அன்பின் பிதாவே நல்ல தேவனை நன்றியோடுமை துதிக்கிற ராஜா அமக்கு சோத்ரம் 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 மகாய் இரக்கம் உள்ளவரே கிருபயமுள்ளவரே அப்பா நம்முடைய வேத வசனத்துக்காக ஸ்தோத்ராண்டவரே புதிய எங்கள் நடுவிலே செய்கிறவரே நமக்கு சோத்ரம் 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 இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த நம்முடைய பிள்ளைகள் நடுவிலே கத்தல் புதிய வனாந்திர யாத்திரையிலே நடந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த பல விதமான நெருக்கங்கள் பாடுகள் கஷ்டங்கள் துன்ப துயரங்கள் வழியாக சென்றாலும் பாதைகளை உண்டு பண்ணுகிறீர் அதற்காக சோத்ரோ விசுவாச கண்களினாலே அந்த பாதையை பார்த்து பின்னாலே வந்துவிட கிருபை தாரோ இந்த பிள்ளைகளுக்கு கிருபை தாரோ சோத்ரோலி மாலியா

சோதனைகளை சோர்ந்து போய்விடாதபடிக்கு கத்தர் வைத்திருக்கிற புதிய வழியின் பின்னா வழியிலே இயேசுவே உண்மை பின்தொடர்ந்து வர இன்னும் கிருபை தார் இழுத்து கொள்ளுமப்பா ஆவியின் பலனை கட்டளிடுவீராக புது பலனை தாருமப்பா புது வல்லமையை தாரும் புது கிருபைகளை தாரும் என்றவரே சோத்திரம் 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 பழைய மனுஷனுக்குரிய எல்லா நடத்தைகளையும் எல்லாம் களைந்து போட கிருபை தாரும் பழைய மனுஷனுக்குரிய பாவங்கள் அண்டவரே எனக்கு ஸ்தோத்திரம் அசுத்தங்கள் பொய்யான பொய்கள் ஆண்டவரே இன்னும் சொல்லப்பட்டிருக்கிற பலவிதமான கேடுபாடுகள் எல்லாவற்றையும் இருதயத்தை விட்டு எடுத்து போடும் ஆண்டவரை வாழ்க்கை விட்டு நீக்கி நீக்கிவிடும் உடைய பரிசுத்த ரத்தத்தினாலே உடைய பிள்ளைகளை கழுவினை சுத்திகரிப்பீராக புதிய மனுஷனை தரித்து கொள்ள பிள்ளைகளுக்கு கிருபை தாரும் மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் தேவண்டை சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை எப்போதும் தரித்து கொள்ள கிருபை தாரும்

படிக்க எப்போதும் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவை கிறிஸ்துக்குள்ளாக இருந்து அந்த புது சிருஷ்டியால் எப்போதும் காக்கப்பட அந்த பிள்ளைகளெல்லாம் ஆறுக்கு கத்து கிருபை தந்து விடும்படி ஆட்சியோ கிருபை தாரும் கிருபை தாரும் கிருபை தாரும் கிருபை தாரும் அன்பின் தேவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இந்த புதிய வழியிலே நடக்கக்கூடிய சகல கிருபைகளை தாரும் புதிய மனுஷனை தரித்து கொண்டு இந்த புதிய வழியிலே நடக்க கத்து கிருபை தந்துவிட கொண்டவரே யசுவே நமக்கு ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் சோத்திரம் அந்த வாழ்க்கை செழிப்பாக்குவீராக வீராக வாந்திர வழியிலே ஆறுகளை உண்டு பண்ணின தேவன் இந்த பிள்ளைகளுடைய கத்தாவை வாழ்க்கையில் இருக்கிற கடினமான காரியங்கள் எல்லாம் நீக்கும்படியாக ஆண்டவை வறுமை தரித்திரம் கஷ்டம் ஆவிக்குரிய வறுமை சரீர பிரகாரமான வறுமை எல்லாம் நீங்கும்படியாக பரலோக நதி பாய்ந்து வருவதாக அவாந்திர வழியிலே ஆறுகளை உண்டு பண்ணுகிற கத்தர் சர்வ வல்லமே உள்ள தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர் உடைய பிள்ளைகளுக்காக செய்து நிறைவேற்றி தந்து விட வேணுமா கேரம் கதாவே மக்கஸ்தோத்திரம் மகிமேன் நாளுக்கு என்று பிள்ளைகள் ஆயத்தப்படுவோம் நேர் வைத்திருக்கிற இந்த புதிய எரிசிலையம்ள்ளே பிரவேசிக்க இந்த புதிய அனுபவத்தோடு ஜீவித்து புதிய மனுஷனை தரித்து அந்த புதிய இரு சிலையமைக்குள்ளே பங்கடையத்தக்கதாக நம்முடைய பிள்ளைகளுக்கு நேர் உதவி செய்யும் தீட்டுள்ளதும் அருவறுப்பேன் பொய்யை நடப்பிக்கிற ஒன்று முதல் வருவதில்லையே கடந்து வர முடியாதே அட்டுக்குட்டியான ஒரு ஜீவ புஸ்தகத்தில் மட்டும் அதில் பிரவேசிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது யார் யாருடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் இல்லையோ எல்லாருடைய பெயர்களும் ஜீவ புஸ்தத்தில் எழுதப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் கதாவே நமக்கு சோத்திரம் 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 அன்பின் தேவனுடைய வலதுகரம் இந்த பிள்ளைகள் மேலே அமர்ந்திருப்பதாக புதிதாக்குவீராக புதிதாக்குவீராக இதோ சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொன்ன கத்தர் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவருடைய ஊழிய பாதையிலே என்னும் கத்தாவே அவருடைய குடும்பத்திலே கத்தாவே எங்கும் சபையிலே எங்கும் நேர் புதிய அனுபவத்தை புதியதாக்கி விடும் புதிதாக்கி விடும் அதை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் விரும்புகிறோம் கேட்குறோம் கத்தை தந்து விடும் என்றவரை உமக்கு ஸ்தோத்திர இந்த வசனங்கள் பிள்ளைகளுக்கு ஆறுதலாயும் ஆசீர்வாதமாயும் பரிசுத்தத்துக்கு எதுவாகும் இருக்க நீர் உதவி செய்தாரலாம் துதி கன மகிமையெல்லாம் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம் ஏசுன் மூலம் ஜபங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி என் முழு உளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கத்திரி ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனே அழுவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இறக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினாலும் உன் வாயை திருப்தி கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகும் ஆமே நகலூயா கதர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த புதிய அனுபவத்துக்குள்ளே புது சிருஷ்டியாய் மாற்றி இந்த புதிய எருசலேம் நகரத்திற்காக உங்களை ஆயத்தப்படுத்துவாராக ஆமேன்